எவ்வளவு பெரிய இடஒதுக்கீடுனா உங்களுக்கு இந்த கல்வியில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு மட்டும் நமக்கு பறிபோகல, மெரினா பீச்சிலேயே நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. அது அதுலயே தெரிஞ்சுக்கலாம் நமக்கான சமூக நீதி எப்படி இருக்குன்னு. மெரினா பீச்சில் யாருக்கு சில இருக்கு? நீ வேலுநாச்சருடைய நேரடி வாரிசுங்கிற மறவர், அவருக்கு சில இருக்கா? ஒத்த பன்னருவா போட்டு ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க இங்க இதுல. அதுல எங்க சித்தப்ப பெரிய அந்த அரண்மனையை வாடகை விட்டு பொழைச்சிட்டு இருக்காங்க, பேக்கரி வாடகை விட்டாங்க. இங்கிட்டு புளித்தவனுக்கு அங்கிட்டு ஒரு ஒரு கல்யாண மண்டபம், மொத்தமே 20 அடி. அவர் வச்சிருந்த பழைய ஒரு குண்டு மட்டும் இருக்கு, வேற எல்லாத்தையும் கலவண்டு போயிட்டாங்களா? இவன் கலவண்டான்னு தெரியல, கலவண்டு போயிட்டாங்க. வீரம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அழகுமுத்துக்கோனுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மண்டபம் இருக்கு அவ்வளவுதான். அங்கே அவர் பயன்படுத்தின பீரங்கியோ துப்பாக்கி வளரியோ வேலோ வாழோ எதுவும் இல்லை. ஆனால் கட்டபொம்மனுடைய நினைவு மண்டபம் கயத்தாறுல இருக்கு. எத்தனை கோடிக்கு கட்டிருக்கான்னு, எத்தனை கோடிக்கு? கயத்தாறுல மணிமண்டபம், பாஞ்சாலம் குறிச்சியில மணிமண்டபம். ஆனால் தெலுங்கு தலைமையாக தலைமையாக முதலமைச்சராக இருந்தாலே அவர்களுக்கு 38 கோடியில மணிமண்டபம், 49 கோடியில மணிமண்டபம், இதுல 99 கோடியில 99 அடியில பேனா சிலை, பேனா சிலை, பென்சில் சிலை, அழிரப்பர் சிலை, மேக்கப் செட்டு, கண்ணாடி, கடற்கரையா இல்ல பீட்டி பார்லர். இதுல வந்து சொல்றாங்க ஒரு பாலம் வந்து, ஏன் பாலம் உடஞ்சது? அது ஆம முட்டை போற இடம். சரி, ஆம முட்டை போற இடத்துல பாலம் கிட்ட உடஞ்சிருச்சு, ஆம முட்டை போற இடத்துல சமாதி கட்டுறிய, அங்க வந்து ஆம முட்டை போடாதா? ஐயோ, இந்த இடத்துல கலைஞர் சமாதி இருக்காரு, முட்டை போட்டா முட்டையை கலவண்டுவாரு திரும்பி போயிருமா? அது அதுல நல்ல ஆமா, அது தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆமைக்கு இங்க போகப்படாதுப்பா, குடும்பத்தோட காலி பண்ணிடுவாங்க, ஆம இனமே அழிஞ்சிரும். 50 பேர் படுத்திருக்காங்க, ரிப்பீட் ஆயிரும்னு போயிருக்கு. அதனால தைரியமா ஆம அங்க மெரினா பீச்சில் சமாதியை கட்டிருக்காங்க. கேட்டா அவதூறு வழக்கம் வாங்க பாத்துக்கோ. எவ்வளவு பெரிய அநீதி என்றால், எங்களுடைய அண்ணன் முன்ன பேசும்போது சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்படி முத்துராமலிங்க தேவருக்கும் இவங்களுக்கு வந்து சிலையை வந்து சிறைக்குள்ள வச்சுட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாம் தமிழுக்கு ஆட்சி ஆட்சியில சிலைகளை வந்து அவங்க சிலையை சிறைக்குள்ள வைப்போம். சிலை இருந்தாதானே அப்பயே, சிலையே இருக்காத. அலாவுதீன் கிழிச்சி, பத்மாவதியின் ஒரு படம், அலாவுதீன் கிழிச்சி வந்து ஒரு பேப்பரை கிழிச்சிட்டே இருப்பாரு சர சர சரசர்னு. அவருடைய உதவியாளர் ஓடி வந்து, மாணிக்கப்பூர் ஓடி வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இல்லாத வரலாறு பொறுத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். அது தாண்டா எங்க அண்ணன் சீமா, அதான் சீமா. நான் இல்லாத வரலாறை, தமிழர் இல்லாத இந்த 1967 ஆரம்பித்த இந்த வரலாறு கிழிச்சு எறிவோம். ஒரு காலம் இருக்கும், அண்ணான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, கருணாநிதினு ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஸ்டாலின் ஒருத்தர் வாழ்ந்தாரு, உதயநிதினு ஒருத்தர் இருந்தாரா, அவர் திமுக அமைச்சரா இருந்தாரா, அந்த கட்சி அதோட அடிஞ்சு போச்சான்னு நீ சொல்ல வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள்டா, இதான் உனக்கு கடைசியாச்சு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இல்ல அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. வீறு கொண்ட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இறந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் சீமான் 1 கோடி வாக்குகளை நெருக்கி பிடிப்பான் என்று அவனுக்கு தெரிகிறது. இன்னைக்கு தேர்தல் வச்சா 1 கோடி வாக்கு, ஒரு தொகுதிக்கு மட்டும் 1 கோடி எங்க கையில் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் 2026 நாம் தமிழ் கட்சி தான் ஆட்சி. இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்க தமிழ் தேசிய முதலாளிகள், வாங்க ஓடிவா, ஓடிவா. உனக்கு புழைக்கணும், ஜிஎஸ்டி இல்லாம நீ வாழணும், தமிழ்நாட்டில் நிலம் நீர் காற்று மழை மிச்சம் இருக்கணும், உன் பிள்ளைகள் வருங்காலத்தை வாழணும்ல. தமிழ் தேசிய முதலாளிகள் நாம் தமிழ்ச்சி ஆதரிச்சு 2026 அண்ணன் சீமான் அவர்களை சும்மா முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த முதலமைச்சர் சொல்றதில்ல, முதலமைச்சர் ஆக்கிரம் சாகரம், முதலமைச்சர் ஆக்கிரம் இல்ல சார், டூ ஆர் டை செய்யறது செத்துமடி, அவ்வளவுதான். இதுக்கு மேல இவங்க ஆச்சரியம் வாழ முடியாதுப்பா, இதுக்கு மேல இவங்க ஆச்சரியம் வாழ முடியாது. ஜெயில் கூட சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நான் பாட்டு வந்துட்டேன், 1 வருஷம் நம்மளை ரொம்ப லவ் பண்ணதுனால உள்ள வச்சிருந்தாங்க, எதுவுமே சரியில்லை. வெளியேதான் சரியில்லை, பார்த்தா ஜெயிலும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இதுக்கு மேல இவங்களால, இவங்க ஆட்சியில் நம்மளால வாழ முடியாது, இவங்க இருக்க இடத்த வாழ முடியாது. உடனடியாக தமிழ் தேசிய ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும். முதுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்த கூடியிருக்கிற கூட்டம் கைத்தட்டி விட்டு புகைப்படம் எடுத்துட்டு செல்லக்கூடாது. இந்த செய்திகளை உங்களுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்துங்கள். 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சி மலர்வது மட்டும்தான் தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை அத்தனைக்குமான ஒரே தீர்வு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக தமிழர் யார் என்பதை இந்த நிலத்தில் நிறுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.